बद्ध हरिपाद युगलम युगलम तपनीय पादुके वयोः मोचयति संशितानां पुण्या पुण्यमय शृंखला युगलम श्लोकम 780 बद्ध हरिपाद युगलम युगलम तपनीय पादुके वयोः मोचयति संशितानां पुण्या पुण्यमय शृंखला युगलम तपनीय पादुके संगमयमान पादुके युगयोह युगलम रेटे सर्मा कईंरी पड़ रहा कईंरी मंटे पेमा सेवी क्षेम अड़यण பத்திரலாம் ஓடி வந்து சேவிக்க முடியாத பண்ணி அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறீர்கள் நீங்கள் அதனால எம்பெருமானுடைய திருவடியை நீங்கள் கட்டிக்கிண்டு அல்லது பிடித்து கொண்டு அவளுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்றீர்கள் என்ன க்ஷேமத்தை உண்டு பண்றீர்கள் அப்படின்னு கேட்டோம்னாக்க மோஜயதி சம்சிதானாம் புண்ணியா புண்ணியமய சங்கரா யுகலம் ஆசிரியால் வந்த பக்தால் இருக்காள் அவளுக்கு கையில ரெண்டு விலங்கு போட்டிருக்கு ரெண்டு விலங்கு கையில ஒரு விலங்கு காலிலையும் விலங்கு போட்டுன்னு வச்சுப்போமே அந்த ரெண்டு யுகலம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனா யுகலம்னா ரெட்டைன்னு அர்த்தம் ஆக புண்ணியம் மனுஷன் புண்ணியத்தையும் செய்ய புண்ணியமும் கூடாது பாவமும் கூடாதுங்கிறார் பாவம் என்ன பண்ணும் நமக்கு நரகத்தை கொடுக்கும் புண்ணியம் என்ன பண்ணும் சொர்க்கத்தை கொடுக்கும் சொர்க்கத்தை கொடுத்தா நமக்கு பசுபுத்திராதிகள் தானியங்கள் ஐஸ்வர்யங்கள் வீடு வாசலெல்லாம் கொடுத்து நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது பண்ணும் ஆனால் பெருமாள் அடையிறதுக்கு வழி இல்லாம பண்ணிவிடும் இந்த சுகத்திலேயே ஈடுபட்டு இதுவே தேவையில்ல போல் இருக்கே அப்படின்னு இருந்துருவான் அப்புறம் மறுபடியும் திரும்பி மறுபடியும் பிறக்க ஆரம்பிச்சு மறுபடியும் இந்த சரீரம் போச்சுன்னா மறுபடியும் பிறக்க வேண்டியதாக வந்துடும் அதனால நமக்கு பாபம் எப்படி கெடுதலோ அதே மாதிரி புண்ணியமும் நமக்கு கெடுதல் அதனால புண்ணியத்தையும் போக்கணும் பாபத்தையும் போக்கணும் புண்ணியத்தினால இருக்கிற செங்கலி என்ன தங்க தங்கத்தினால விலங்கு போட்டா அப்படி இருக்கு புண்ணியத்தினால பாபத்தினால வர்றது விலங்கு என்ன இரும்பு விலங்கு இரும்பு விலங்கா இருந்தான்னா சில தங்கத்தினால ஏகப்பட்ட விலங்கா இருந்தான்னா எந்த விலங்கா இருந்தாலும் நம்மால் நடக்க முடியாது காரியம் செய்ய முடியாது இல்லையா அதனால புண்ணியத்தினால ஏற்பட்ட விலங்குகளையும் பாபத்தினால் ஏற்பட்ட விலங்குகளையும் போக்குகின்றாய் நீ அப்படின்னார் அப்படின்னா புண்ணியமே செய்யக்கூடாதவர் அப்படின்னு கேட்டா புண்ணியகர்மாக்கள் நிறைய சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலம் சொல்லியிருக்கு புள்ள வீட்டுகள் பசுபுத்திரங்கள் தானியங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வீடு வாசல் எல்லாம் கிடைக்கணும்னா ஒவ்வொன்றுக்கும் யாகங்கள் சொல்லியிருக்கு ஆனா அந்த புண்ணியகர்மாக்கள்லாம் அப்படியே அந்த ஒரு அந்தந்த பலத்தை ஓடணும்னு நம்ம கேட்டு சங்கல்பம் பண்ணிட்டு அது மாதிரி அந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணாமல் எல்லாவற்றையும் பகவத் பிரீத்தி அர்த்தம் எம்பெருமானுடைய உழப்புக்காகவே நான் பண்றேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கொண்டு புண்ணிய காரியங்கள் எல்லாம் பண்ணா அதுக்கு அந்த பலம் தான் வராது பின்ன எம்பெருமானுக்கு உகப்பு ஏற்பட்டு நமக்கு சேமத்து கொடுப்பார் பெருமாள் ஆகையினால அது மாதிரி செய்ய அப்படி ஒருவேளை அந்தந்த பலங்களை உத்தேசித்து நம்ம பண்ணியிருந்தோமே ஆகிய அது நமக்கு விலங்காக போறது தங்க விலங்கு தெரிஞ்சுதான் அந்த தங்க விலங்கையும் வெட்டி எரிஞ்சுடுறது இது அதே மாதிரி இரும்பு விலங்கையும் வெட்டி எரிஞ்சுடுறது இது அப்படின்னார் புண்ணியா புண்ணியமய சிங்களாயுகலம் புண்ணிய ரூபமான செங்கிலின் விலங்கு அபுண்ணியம் பாவரூபமான விலங்கு இது ரெண்டையும் ஆக புண்ணியாபுண்ணியமாகிற இரட்டைகளை விளக்குறது ஆக பாதுகையாகிற இரட்டைகள் புண்ணியாபுண்ணியங்களாகிற இரட்டைய விளக்குறது நமக்கு அப்படின்னார் அது என்ன பண்றது எதனால் எப்படி விளக்குறது அப்படின்னு கேட்டவனாக்க பத்த சரிபாதயுகலம் எம்பெருமானுடைய ரெண்டு திருவிழிகளையும் பிடிச்சுட்டு இருக்கு ஆக எம்பெருமானுடைய திருவிழிகளாகிற
இரட்டையை தான் பிடித்துக் கொண்டு என்ன பதிகளாகிற இரட்டைகள் நம்முடைய புண்ணியபாவங்களாகிற இரட்டைகளை போக்குகிறது. அப்படி மோச்சேரிய சம்சிதானாம் நடந்தருடைய பாவ புண்ணியங்கள் எல்லாம் போக்கி நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறது. ஆகினால் இதுல ஒரு அருள் என்னன்னு கேட்டதுனாக்க, எது கட்டுறதோ அதுவே கட்ட விடுவிக்கிறது என்று சுவாரஸ்யமாக சாதிக்கிறார். பாது என்ன பண்றது, எம்பெருமானுடைய திருவடியை கட்டுறது, கட்டி பெருமாளை வந்து எல்லாரும் சேவிக்க முடியாத பண்றது. அதே சமயத்துல அதே பாது என்ன பண்றது, பெருமாளை சேவிச்ச உடனே பெருமாள் அனுகிரகத்தை வாங்கி கொடுத்து வாளுக்கு அவளுக்கு இருக்க முடியாத புண்ணிபாபம் மாற கட்ட விளக்கிறது. ஆக எது தான் கட்டி என்ன பெருமருடைய கட்டையும் விளக்கிறது, கட்டுவதே கட்டை விளக்குகிறது என்று ஒரு சுவாரஸ்யமாக இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிச்சபடி. மேலும் ஒரு ஒரு மோட்சத்துக்கு போகணும்னு சொன்னாக்க அவளுக்கு தடையா இருக்கிறது இவர்கள் செய்த பாவமும் புண்ணியங்களும். அதைத்தான் சுதி சொல்றது, ததா வித்வான் புண்ணிய பாவே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் பைதி என்று. வித்வான் எம்பெருமானத்துல யார் பக்தி பண்றானோ அவன் புண்ணிய பாவங்களை எல்லாவற்றையும் போக்கிவிட்டு அதனால் நிரஞ்சனா எந்த வித தோஷமும் இல்லாமல் பரமம் சாமியம் பைதி எம்பெருமானோட பரமசாமியத்தை சீவகண்டத்தை போல சென்று பெருமாளை போலே ஆனந்தமய அனுபவம் பண்ணிட்டு பண்ணி மீண்டும் திரும்பாத ஒரு உகந்த இத சொர்க்கலோகத்தை அடைஞ்சு சீவகட்ட லோகத்தை அடைஞ்சு சந்தோஷப்படுறா மோட்சத்தை அடையறா என்று சுதி சொல்லுகிறது. ஆகினால அந்த புண்ணிய பாவங்களை போக்குறது இதனுடைய கடமையா போச்சு, நமக்கு முக்கியமா போச்சு, அது இந்த பாதுகையை செய்யறது என்று இந்த ஸ்லோகத்துல துந்த பந்திஜிய மூன்று துந்த சப்தத்தை எல்லாம் யுவல சப்தத்தை போட்டு அழகாக முடிச்சாரு இந்த ஸ்லோக சுவாமி தேசியம். அனோரணியசீம் விஷ்ணோ மகதோ விமகீயசீம் பிரபத்தியே பாதுகாம் நித்யம் தற்பதே நைவ சம்மிதாம். ஸ்லோகம் 781. அனோரணியசீம் விஷ்ணோ மகதோ விமகீயசீம் பிரபத்தியே பாதுகாம் நித்யம் தற்பதே நைவ சம்மிதாம். போன ஸ்லோகத்துல ஆதிசேஷனின் அவதாரமான பாதுகா தேவியானவள் இரண்டு திருவடிக்கேற்ப இரண்டு திருமேனியை எடுத்துக்கிண்டு இரண்டு பாதுகைகளாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி எல்லோருக்கும் சேமத்தை உண்டு பண்ணுகிறாள் என்று சாதித்தாயிற்று. இந்த ஸ்லோகத்துல அப்படி இரண்டு ரூபம் எடுத்துருக்க முடியாத பாதுகா தேவி எப்படி இருக்கா அப்படிங்கிட்டவனா, எம்பெருமானுடைய திருவடி எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கா. எம்பெருமான் திருவடி சின்னதாக இருந்தால் பாதுகையும் சிறியதாக இருக்கும், எம்பெருமானுடைய திருவடி பெரிதாக இருந்தால் பாதுகையும் பெரியதாக இருக்கும். எப்போ எம்பெருமான் ராவணாவதாரம் எடுத்தார், ராவணாவதாரம் எடுத்தும் போது உள்ள குட்டி கை குட்டிக்கால் அப்படி சிறியதாக வச்சுட்டு குள்ளனாக வந்தார் யாகசாலைக்கு. அப்போ திருவடி சிறியதாக இருந்தது, அதற்கேற்ப இதுவும் பாதுகை சிறியதான சிறிய உருவத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதே பெருமாள் திருவிக்கிரமாக அவதரித்து உலகத்தெல்லாம் வளர்க்கின்ற காலத்துல அப்போ ரொம்ப பெரிசா இருந்தது, அப்படி பெரிசா இருக்கிற திருவடிக்கு ஏற்ப இதுவும் பெரிய ரூபத்தை எடுத்துக்கிட்டு இருந்தது. அதனால திருவடியினுடைய அமைப்பு எவ்வளவோ அதே மாதிரி பாதுகையினுடைய அமைப்பும் அப்படியே இருக்கும் என்று சன்னிவேசன்னா அமைப்புன்னு அர்த்தம். திருவடியை போன்ற அமைப்பு அதுக்கேற்ற அமைப்புடையதாக இந்த பாதுகையானது இருக்கிறது என்று சாதித்தார். இந்த இடத்துல வேதத்தினுடைய வாக்கியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துறார். அனோரணியசீம் மகதோ மகியசீம் சாதித்தார். அனோரணியான் மகதோ மகியான் என்று வேதம் பேசுகிறது. எம்பெருமான் எப்பேற்பட்ட எம்பெருமானுடைய சுரூபம் இருக்கேன், பகவத் சுரூபம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க, அனுமான சுரூபங்கள் எது உடையது இருக்கோ அதை விட இன்னும் அணியசாக சின்னதாக இருக்கு, மகத்தாக இது இருக்கோ அதை விட பெரியசாக இருக்கு. எப்படின்னு கேட்டவனா, நம்முடைய ஹிருதய குகை இருக்க, ஹிருதய குகை மிகச் சின்னது சிறியது, அப்பேற்பட்ட இடத்துல இது அணியசாக எம்பெருமான் என்ன பண்ற, அதுக்குள்ள அந்தரியாமியாக அவதரிக்கிறான், அந்த ஹிருதய குகைக்குள்ள சவசாரிக்கிறான். ஆக அணுவான ரூப ஹிருதய குகையில அதை விட அணியசாக சிறிய உருவத்தை எடுத்துட்டு அதுக்குள்ளேயே தங்கி நமக்கு அந்தரியாமியா இருந்து அனுகிரகிக்கிறான். மகதோமகியான் அப்படின்னு சொன்னவனா அவன்
மகத்தா பெரிசா இருக்கிறது ஆகாஷாதிகள்லாம் எங்கும் வியாபித்திருக்கிறது. அதை விட பெரிசாக ஒன்று இருக்கான். அதனாலதான் விராட் சுரூபமாக திருவிக்ரம அவதாரம் எடுத்த பொழுது அந்த விராட் சுரூபத்தை காட்டிலும் இன்னும் பெரிசா என்ன பண்றான், மற்ற வஸ்துக்களை காட்டிலும் இன்னும் பெரிசாக அவன் சுரூபத்தை எடுத்தான் எம்பெருமான்னு சொல்றது. அப்படி பாக்குற காலத்துல அதே மாதிரி பாதுகையும் இப்படி இருக்குமோ அப்படின்னு கேட்டா சொல்லலாம். எப்படின்னா மகதோ மகியான் பெரிசா விட பெரிசா இருக்கு அப்படின்னு சொன்னமானாக்க எம்பெருமானுடைய திருவடி எவ்வளவு இருக்கோ அந்த அளவு விட கொஞ்சம் கூட இருந்தா தான் பாதுகையை சாத்திட்டு நடக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். அதுக்கு குறைஞ்சா சாதிக்கப்படாது. அதனால எப்போதுமே பாதுகையை கொஞ்சம் கூட இருக்கும். அதனால மகதோ மகியான் மகதான அவஸ்தையை காட்டில கொஞ்சம் பெரிசாக பெரிய திருவடியை விட இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு என்று தாத்பரியம். அனோரணியான்னு சொன்னான், சின்ன திருவடிக்கு அதுல பாதுகை இன்னும் சின்னதா இருந்துட்டுன்னா அதை போட்டு நடக்கவே முடியாது. அப்போ அனோரணியானா என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டவனா இங்க அந்த நீள அகலம் அதை சொல்லலை அடு சொல்றதுனால பின்ன அதனுடைய கனத்தை சொல்றது தெரிஞ்சுதா. அது அணுவான வஸ்துகள் கன குறைவான வஸ்துகள் எப்படி இருக்கோ அந்த கனக்குறைவான வஸ்துவை விட இது இன்னும் மக கனக்குறைவாக இருக்கு. எம்பெருமானுடைய வாமனாவதாரத்தில் எடுத்த எம்பெருமானுடைய திருவடி எப்படி இருக்கு, அதிக கனம் இல்லாமல் லேசா இருக்கு. அப்படி லேசா இருக்க முடியாத திருவடிக்கு இந்த பாதுகை எப்படி இருக்குன்னு கேட்டா இது கனமாக இருந்தா சின்ன குழந்தை போட்டு நடக்க முடியாது இல்லையா. அதனால பாதுகை எப்படி இருக்கு அப்படின்னாக்க அனோர் அணியான்னு சொன்னா இங்கே இன்னும் லேசாக இருக்கு. எம்பெருமானுடைய திருவடி எவ்வளவு லேசா இருக்கும் அதை விட லேசா இருந்தால்தான் அது திருவடியில சேர்த்துக்கிட்டு சார் நடக்க முடியும். அதனால லேசமா இருக்கா லேசமா இருக்குன்னா கனக்குறைவாக இருக்கு என்று அர்த்தம் சொல்லலாம். ஆகினால எம்பெருமானுடைய சொரூபம் எப்படி இருக்கோ அந்த சொரூபத்தை போல இதுவும் இருந்துருக்கு. அதனால பாக்குறதுக்கு அந்தந்த இடத்துக்கு தகுந்தபடி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு சாமர்த்தியம் இந்த பாதுகைக்கு இருக்கு அப்படின்னு கேட்கிறார். கிருஷ்ணாவதாரம் எடுத்த போது எல்லாமே அப்படித்தானே வந்தது. கிருஷ்ணாவதாரத்துல சுகாச்சாரியார் சாதிக்கிச்ச தமத்ருதம் பாலகமம் பூஜேட்சணம் சதுர்பஜம் சங்ககதா அரியுதாயுதம் சீவத்ச லட்சம் கலசோபிக உத்தபம் பீதாம்பரம் சாந்திர பயோதசௌகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டல துஷாபரிஸ்வத்த சகசர குந்தளம் உத்தாமகாஞ்சங்கத கங்கணாதிபிகி விரோஜமானம் வசுதேவ ஐஷத. குழந்தை பிறந்தது, பிறந்த குழந்தைய வசுதேவர் பார்த்தார்னார். வசுதேவர் எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி ஞான திருஷ்டினால சுகாச்சாரியாலும் அந்த குழந்தைய பார்த்தார். பார்த்த உடனே எப்படி இருந்தவருக்கு தம் அத்தம் இன்னதுன்னே என்னால சொல்ல முடியாது, அத்தியாச்சரியமா இருக்கு அப்படின்னார். என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டோம்னாக்க பாலகம் அவன் எப்படி இருக்கான், எம்பெருமான் சின்ன குழந்தையா இருக்கான். சின்ன குழந்தைக்கு அது சொல்லி கொஞ்சமான சின்ன தொப்புள் குடி இருக்கு. இந்த தொப்புள் குடி நாமெல்லாம் தொப்புள் குடினா அறுத்து போட்டுருமோ இல்லையோ, அது மாதிரி இல்ல. இந்த தொப்புள் குடியில பாலகம் கம்னா பிரம்மான் அர்த்தம். அந்த இதுல தாமரப்பூ மாதிரி இருக்கு, தாமரப்பூல ஒரு சின்ன குட்டி பிரம்மா உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி சேவசாரிக்கிறான் எம்பெருமான். அதே மாதிரி அம்புஜ ஏட்சணம் குழந்தைகள் பிறந்து கண்ணை திறக்கலன்னாக்க கொஞ்சம் ஊசி எடுத்து குத்தி பாப்பா, உடனே சட்டுனு கதை திற கண்ணை திறக்கும். அது மாதிரி இல்லை இந்த குழந்தை. வரகஜே எப்படி பிறந்தது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். அம்புஜேட்சணம் தாமரை மலர் போன்று அழகாக ஜம்முன செவ்வரி ஓடி பார்க்கறதுக்கு அழகாக எல்லாரும் பார்த்துட்டே இருக்க முடியுமான. அப்போ அந்த கண்கள் மலர்ந்த கண்களோட இந்த குழந்தை பிறந்திருக்கு. சதுர்புஜம் நான்கு கைகள், நான்கு கைகள் எப்படி இருக்கு, திருமேனி எப்படி இருக்கோ அது குட்டியான திருமேனிக்கு குட்டியான கைகள் தெரிஞ்சுதான். அது மாதிரி குட்டியான கண்கள். அதே மாதிரி சங்ககதா அத்விதாயுதம் சங்கம் சக்கரம் கதை சாருங்க இல்லையோ, இந்த ஆயுதங்களும் குட்டி சங்கு குட்டி சக்கரம் குட்டி கதை தெரிஞ்சா இதெல்லாம் சேர்த்துருக்கார். இதெல்லாம் கையில தெரிஞ்சிருக்கிற காலத்துல அதெல்லாம் பூமியில அப்படியே கீழே விழுந்தபடி கிடக்கா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. உதாயுதம் அப்படிங்கிறார், கையில தெரிச்சிருந்தா இப்படி தூக்கினா அப்படி நிற்குமோ அதே மாதிரி பூமியில படாமல் எல்லாம் கையில சங்கம் சக்கரம் எல்லாம் பெருமாள் சாத்திருக்கிற மாதிரி இருக்கு. சேவிச்சா அப்படி இருக்கு. பார்த்தா சீவத்ச லட்சுமம் அந்த சின்ன குழந்தைக்கு இருந்தபடி அந்த மருவம் திருமார்புல சின்னதா திருமூண்டு சின்னதாக இருக்கான். எம்பெருமான் நல்ல அழகான கிரீடம், காதுல குண்டலங்கள், இதெல்லாம் குட்டி கிரீடம் குட்டி கடுக்கங்கள் இதெல்லாம் சாத்திருக்கார். அது மாத்திரமா இடுப்புல நல்ல பட்டாம்ப பீதாம்பரத்தை தரிச்சுருக்கேன். அதே மாதிரி நல்ல சின்ன குட்டி ஒட்டியானம் குட்டி தோல் வலைகள் துட்டி வலைகள் அப்படின்னு சொல்ற இடத்துல கங்கண ஆதிபிகின்னு ஆதி சப்தம் சொல்றாரு. அதனால ஆதி சப்தத்தினால இதை எடுத்து பாதுகை எடுத்துக்கலாம். ஆனா பெருமாள் எப்ப எத்தனை எப்படி இருக்காரோ
அந்த சின்ன குழந்தைக்கு தந்தபடி சின்ன பாதைகளோடும் கூடியிருக்கார் எம்பெருமார். அப்படி இருக்க முடியாது பார்த்தா எப்படி இருந்ததுன்னு கேட்டாக்க ஒன்னு சொல்ல முடியல. சமத்புதம் அப்படின்ட்டாரு. அது அத்புதம் தான். அத்புதம் ஆச்சரியம், ஆச்சரியம் அப்பேற்ற ஆச்சரியம். ஆக அதே போல பாதுகையானது பாதுகையினுடைய உருவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மாக்க பகவத் சொரூபம் மாதிரி இருக்கு. பகவான் எப்படி பெரிய உருவத்தையும் எடுப்பான் சின்ன உருவத்தையும் எடுப்பான், அதுபோல பாதுகையும் எடுத்து தந்தபடி பெரிய உருவத்தையும் சீர்கிட்ட சின்ன உருவத்தையும் எடுத்துக்கிட்டு எம்பெருமானுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் பண்றது. ஆக இந்த பாதுகா தேவிக்கு இருக்க முடியாத பெருமை என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க அந்த திருவடி இருக்க திருவடியோட அனோரணியான் மகத்துவம் மகியான்னு சொன்னதுனால அதை விட கொஞ்சம் கூட ஜாஸ்தி சொல்லணும். திருவடி எவ்வளவு இருக்கோ அதை விட அதுக்கு பெருமையில பார்க்கற காலத்துல திருவடியோட பெருமை ஜாஸ்தி தெரிஞ்சுதா. ஆக திருவடியினை அனுகிரகம் கிடைப்பதற்கு முன்னாடி பாதுகா அனுகிரகம் கிடைச்சிருத்தனா அது திருவடி அனுகிரகத்தையும் சேர்த்து எம்பெருமான அனுகிரகம் கிடைக்க முடியாது. அந்த பாதுகாதையை பண்ணிடுவார். அப்பேற்ற பெருமையுடையது அந்த இந்த ரெண்டு திருவடிகளும். எனவே பாதுகா தேவி எப்படியானால் எம்பெருமான் அனோரணியான் மகதோமகியான் என்று வேத பிரதிபாத்தியனா இருக்கானோ அதே மாதிரி இந்த பாதுகையும் அது அந்த அனோரணியான் மகதோமகியான்ங்கிற சுதிக்கு பிரதிபாத்தியமாக இருக்கா. ஆக பகவத் சுரூபம்தான் சுதினால எப்படி பிரதிபாதிக்கப்படுகிறதோ அதே மாதிரி பாதுகையும் சுதியினால் சொல்லப்படுகிறது என்று சொல்வதிலே சுவாமிக்கு திருவள்ளம். அதுக்காக அந்த சுதியை ஞாபகப்படுத்தும் முகமாக அனோரணியசீன் மகதோபி மகியசீன் அப்படின்னாரு இந்த சுலோகத்துல. அதனால அணுவை காட்டிலும் அணு சொன்னாக்க அணுனுடைய அணு எப்படியானால் சின்னதா இருந்ததுனாக்க அதை விட அணியசா இருந்ததுனாக்க அணியசுங்கிறதுக்கு இந்த இடத்துல சின்னது நீளாகலத்துல கணக்கு இல்லை. ஆஹ் அதனுடைய கனத்தை கொடுத்து லேசானதாக அதே கனம் இல்லாமல் இருக்கு. அப்படி கனமில்லாத திருவள்ள பாதுகையோடு கூடினவர் எம்பெருமான். இந்த சமயத்துல அது மகதோ மகியசின்னு சொல்ற காலத்துல விராட் சுரூபம் முடிச்சா இருக்கிற காலத்துல அதுவும் அதுக்கு பெரிய ரூபத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல மகதோ மகியசின்னு சொல்றதுனால அவனுடைய பெருமை அத்தகையது என்று சொல்லலாம். ஆனால் பாதுகையினுடைய பெருமை எப்ப ஏற்பட்டதுன்னு கேட்டோம்னா எம்பெருமானை விட அதிக பெருமையுடையது. பக்தர்களுக்கு சீக்கிரமாக அவங்க எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெரும்படிய பண்ணி மோட்சத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கு பாதுகா தேவி. அப்பேற்பட்ட பக்த பராதிகனானவள் உகந்தவள். அப்பேற்பட்ட பாதுகா தேவிய பிரபத்யே நான் சரணடைகிறேன் என்று சாதிக்கிறார். அதனால இந்த ஸ்லோகம் நாமே தினந்தோறும் அனுசந்தானம் பண்ணா பாதுகையினுடைய திருவடியில தினந்தோறும் நாமும் சரணாதி பண்ணது போல ஆகும். அப்பேற்பட்ட ஞானத்திற்குரிய அழகான இந்த ஸ்லோகம் சன்னிவேச பத்தியில பெருமாள் புறப்பாடு அப்படின்னு சொன்னா முன்னாடி மேளம் வாசிட்டு போவா தெரிஞ்சா கொடை சுருட்டி சாமரம் எல்லாம் முன்னாடி வரும். எல்லாம் பெருமாள் இல்லைன்னா பக்கத்துல சாமரத்தை வீசுவா கொடையை பிடிப்பா முன்னாடி சுருட்டியை பிடிச்சின்னு போவான். அது தவிர இன்னும் என்னென்ன விசேஷங்கள் அலங்காரங்கள் உண்டு பூதம் எல்லாம் முன்னாடி போகும் வழக்கம். இதெல்லாம் என்ன பேர், இதெல்லாம் பரிச்சதன்னு பேரு, எடுபடின்னு சொல்லுவான். பெருமாளுக்கு புறப்பாடும் போது எடுபடி சாமான்கள் இதெல்லாம் இருந்தாக்க பெருமாளுடைய பெருமை அன்னாழ்வாக தெரியும். அதுபோல திரு பெருமாள்னா பெருமாள் திருவடியும் போட்டு நிகழ்றாரோ இல்லையோ, இது பாதுகையும் போட்டு நிகழ்றாரோ இல்லையோ, அதனால பாதுகையும் ஒரு எடுபடி தானே அப்படின்னு நினைக்கப்படாது. பின்ன மற்ற எடுபடி சாமான்களுக்கும் பாதுகைக்கும் வித்தியாசம் உண்டு அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி. இந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா பிரதி திஷ்ட தீபாதசம் மிதாயம் என்ன பிரியாமல் திருவடியை வச்சு நிக்கிறாமன் பிரதி திஷ்டதி பத சம்மிதாயாம் தெரிஞ்சா திருவடி எப்படி முக்கியம் நடக்கிறதுக்கு முக்கியமா வருமோ அதே மாதிரி திருவடியோட கூடின திருவடிக்கு சமமா இருக்கும்படியான பாதுகையும் தேவை.
அதனால எம்பெருமா என்ன பண்றான், அந்த தெருவுடைய பால் தெருவுடைய அளவுக்கு பாதியை சாத்திக்கிண்டு எப்போதும் தெருவுடைய மேல வச்சுட்டு எப்போதுமே நிக்கிறானவன் அப்படி நின்றுக்கிச்சு. நாம் போய் சேவிச்சோமானாக்கே முகுந்தகாங்கிறார், அவன் மோட்சத்தை கொடுக்குறான். அதுல இருந்து என்ன தெரியுது, பெருமாள் மோட்சத்தை கொடுக்கறதுக்கு பெருமாளுடைய பாதையும் நமக்கு மிக பாதையை தான் மிகவும் உபயோகப்படுகிறது அப்படின்னு காட்டுறதாக தாத்பரியம் சுவாமி தேசியனுக்கு. இதரே எது பரிச்சதாஸ்தே விபவ்யஞ்சன ஹேதவோ பவந்தி, மற்ற பரிச்சத எழுபடி சாமான்களுக்கும் பாதைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டவனாக்க, எம்பெருமானுடைய பெருமையை எடுத்து காட்டுறது. முன்ன கொடை சிருட்டி சாம்பரம் இதெல்லாம் எடுத்துட்டு முன்னாடி போனாக்க திருத்தி எல்லாம் கொண்டு போனா பாக்குறதுக்கு அழகா இருக்கு. எம்பெருமான் திவ்ய தேசம் பெரிய திவ்ய தேசமும் இல்லையோ, அதனால எல்லா எடுபடி சாமான்களும் நிறைய வருது அழகா இருக்கு. எங்க எம்பெருமானுடைய பெருமையை எடுத்து காட்டுறது இந்த பரிச்சதங்கள், பரிச்சதங்கள் எழுபடி சாமான்கள். அது போல இல்லை இந்த பாதுகை, இந்த பாதுகை எப்ப ஏற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க, எம்பெருமானே அவனிடத்திலேயே இப்ப பார்த்தாலும் தங்கியிருக்கான், மோட்சம் கொடுக்கணும்னா பாதுகையும் ஒத்தாசையா வச்சுட்டு இருக்கான் அவன். ஆனா எம்பெருமான் பாதுகையோட கூடினவன் எப்பொழுதும் திருடி அளவுள்ளதாக இருக்க முடியாத பாதுகையே எப்போது அது மேலேயே தான் ஏந்து நின்று எல்லோரையும் மோட்சம் கொடுத்து அனுகிரகிக்கிறான். அப்படினாலே அது பெருமானுக்கு சமமாக எப்ப பார்த்தாலும் அவனுக்கு திருவடியோடு இணைந்தே இருக்கிறது பாதுகை. அதனால மற்ற பரிச்சதங்களுக்கும் திருவடிக்கும் அதிக சம்பவம் விசேஷங்கள் வேற்றுமைகள் நிறைய உண்டு. அதனால எம்பெருமானை போன்றது எம்பெருமானுடைய திருவடியை அளவுள்ளது, பகவத் சுரூபத்தை போலேயே இதுவும் மோட்சத்தை கொடுக்க வல்லது. அப்பேற்பட்ட வசந்த பாதுகை நீ என்று பாதுகையை பார்த்து ஸ்தோத்திரமாக பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. தவரங்க நரேந்திர பாதரட்சே பிரகிருதி சன்னதி பக்தி பாரதந்திரியாது பவதீம் வகதீவ பன்னகேந்திரம் புரஷிதஸ்வஸ்திக லட்சணை சிரோபிஹி. ஸ்லோகம் 783. தவரங்க நரேந்திர பாதரட்சே பிரகிருதி சன்னதி பக்தி பாரதந்திரியாது பவதீம் வகதீவ பன்னகேந்திரம் ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் பாதுகை. ஆக ஆதிசேஷனுடைய மறு உருவம் பாதுகைன்னு சொல்லலாம். ஆக பாதுகை நினைச்சு ஆதிசேஷன் நினைவு வந்தது, அதை வச்சுட்டு இப்ப பேசுறார் பாதுகை. நீ பாதுகா உடைய உருவம் இருக்க, அந்த உருவம் உருவத்தை ஆதிகேழனும் தாங்கிறான் எப்படின்னு கேட்போம். நீங்க சொன்னா பிரசித ஸ்வஸ்திக லட்சணை சிரோபி, ஆயிரம் தலையுடையவன் இவன் ஆதிசேகன். அந்த தலையில பிரசித்தமாக நாம் எல்லாரும் பார்க்கிறோம் கோடுகள் இருக்கு. அந்த கோடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அதை சுத்தி என்று சொல்வார்கள் தமிழ்ல. அந்த சுத்தி எப்படி இருக்கு அப்படின்னா பாதுகையை போல இருக்கு. தெரிஞ்சுதான் பாதுகை படம் எடுத்தா அது அழகா பாதுகையை போல அந்த கோடுகள்லாம் நமக்கு தெரியறது. அது ஏன் தெரியறது அப்படின்னு கேட்டோம்னா அதை உத்தரேசிக்கிறார் சுவாமி தேசிகன். எப்படின்னு கேட்டோம்னா அது வெறும் கோடுகள் இல்லை, சுத்திக்கும் சுத்தின்னு சொல்லக்கூடியதான வெறும் கோடுகள் இல்லை, அவைகள் பாதுகைகள். ஆக பாதுகைகளையே தன் தலையிலே தாங்குறான் அப்படின்னா. ஆக ஆதிசேஷன் தேவதாரம் தான் பாதுகேன் அப்படின்னு கேட்ட, பாதுகையை போய் ஆதிசேஷன் எப்படி தலையில தாங்குவான் உச்சிதமோ அப்படின்னு கேட்டவனாக்க, அதுக்கு காரணம் சொன்னார் பிரகிருதி சன்னதி பக்தி பாரதந்திரியாது. பாதுகைக்கு இவன் மூலபுருஷனாக காரணமாக இருந்தாலும் கூட அதனிடத்துல உள்ள பக்தியினால பிரீதியினால பாதுகையினிடத்துல என்ன பிரீதி அப்படின்னு கேட்டவனா, பாதுகேங்கிற உருவத்துல அது பண்ணக்கூடிய காரியம் எல்லாருக்கும் பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி மோட்சம் கிடைக்க முடியாத பண்றது. ஆக அதுக்குள்ள பெருமையை பண்ற காரியத்தினுடைய பெருமையை பார்த்த உடனே அதனிடத்துல அன்பு ஜாஸ்தியா போச்சு. அதனால மற்றவர்கள்லாம் இப்படி ஆனால் அந்த பக்தியோட கூட பாதுகையை தூக்கி தலையில வச்சுப்பாளோ, அதே மாதிரி ஆதிசேஷன் என்ன பண்ணான் தன் தலையில வச்சுட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. எப்படி அந்த கோடுங்கிற யாரு சுத்தி துத்தி என்று சொல்லக்கூடியதான கோடுகள், அந்த கோடுகள் பாதுகை மாறி இருப்பதனால அந்த பாதுகைய பக்தியினாலே வச்சிருந்து காணும்
அப்படி வச்சுக்கிறது உண்டு வந்தான். ஸ்ரீமந்தி ராமாயணத்துல புஷ்பகமானத்திலேருந்து பெருமாள் இறங்கிறதுக்கு முன்னாடி நந்தி கிராமத்திலேருந்து பாரதன் ஓடி ஓடி வந்து என்ன பண்ணலாம், பாதுகை தலையில தூக்கிட்டு வந்து எம்பெருமானுடைய திருடில கொண்டு போய் சேர்த்தான். அப்ப சேர்க்கிற போது இளைய பெருமாள் என்ன பண்ணார், அவரும் பாதுகையே சேவிச்சாராம் அப்படின்னு சொல்றாரு. தன்னையே தன் உருவியான பாதுகையை தான் சேவிக்கிறான். லட்சுமணன் மாறு ஆதிசேனுடைய அவதாரம் சேவிக்கிறாமோ அப்படிங்கிட்ட போனாக்க அது எப்பேற்பட்டது இந்த பாதுகை அப்படிங்கிட்டா, 14 வருஷ காலம் ராஜ்யத்தையே ஆண்டது, அயோத்தியா சாம்ராஜ்யத்தையே ஆண்ட ராணி அல்லவா பாதுகா தேவி, ஆயினால சேவிச்சான்னு சொன்னார் அங்க சமாதானம். அதுபோல இது பல பேருக்கு மோட்சத்தை கொடுத்து நல்ல பெருமையை செய்கின்றபடினாலே இந்த உருவம் அதுல இருந்த உருவத்தில் இருக்கும்படியான பிரீதியினால தன் தலையிலேயே அந்த பாதையை தான் தாங்கிறானோ என்று சொல்லும்படியாக அந்த சொத்திகளுடையான கோடுகள் இருக்கேன், அந்த கோடுகள் மூலமாக தாங்கிறானோன்னு சொல்லும்படியாக இருக்கு என்று உத்தேசையாக சாதிக்கிறார் சுவாமி ஜெயசிங்கன் அந்த ஸ்லோகத்துல. பரஸ்ய பும்சா பத சன்னிவேசான் பிரயுஞ்சதே பாவித பஞ்சரத்ரா அகப்பிரதீபான் அபதிஷ்ய குன்றான் அங்கேஷு ரங்கேசய பாதுகேத்வம் துவாம். ஸ்லோகம் 784. பரஸ்ய பும்சா பத சன்னிவேசான் பிரயுஞ்சதே பாவித பஞ்சரத்ரா அகப்பிரதீபான் அபரிஷ்ய புண்டான் அங்கேஷு ரங்கேசய பாதுகே துவாம். ரங்கேசய பாதுகே, ரங்கேசயம் ஸ்ரீரங்கத்துல சயந்து கொடுத்துக்க முடியாத எம்பெருமான் ரங்கநாதன் அவனுடைய பாதுகையே நீ இப்ப எப்படி இருக்க அப்படின்னு கேட்டவனா, சாதாரணம் அவர் எல்லாரும் என்ன பண்றா இப்போ உன்னையே உடம்புல ஜெயிக்கிறா அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. எப்படி அப்படின்னு கேட்டவனாக, பாவித பஞ்சராத்ராம், பாஞ்சராத்ராகமத்தை யார் நன்கு பயின்றார்களோ, பாஞ்சராத்ராகமத்துல பரமேகாந்திகளுடைய தர்மங்கள் ஆராதன கிரமங்கள் அவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதனால பாஞ்சராத்ராகமத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டவனாக, உடம்புல ஊர்த குன்றத்தை தரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எப்படி இருக்கணும், விஷ்ணுபாதாகிரியாக இருக்கணும். அகரண வேதத்துல கூட ஹரேஹே பாதாகிரியம் ஆத்மனோஹிதாய மத்திய சித்திரம் ஊர்து குன்றம் யோ விழுதாதி ச பரஸ்ய புந்தா பிரியோபவதி அப்படிங்கிறது. 6. எம்பெருமானுடைய திருவிழியின் உருவம் போன்ற உருவமுடையதான ஊர்து குன்றத்தை தனக்கு க்ஷேமத்துக்காக நடுவில் இடைவெளி விட்டு இந்த ஊர்ந்த குண்டத்தை யாரு தரிக்கிறாளோ அவள்தான் எம்பெருமானுக்கு மிக பிரியமாக ஆவார்கள் என்று பேசுகிறது ஆதர்வனம். ஆகினால பகவத் சாஸ்திரத்திலையும் வேதங்களிலையும் புராணங்களிலையும் எல்லாவற்றிலும் திருமணம் தரிப்பது அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த திருமணம் ஊர்த குன்றமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஊர்த குன்றம் எப்படி இருக்கும்னா ஹரிபாதாகிருதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அப்பேற்பட்ட பரஸ்யபும் சகா பரசன்னிவேசான பரஸ்யபும் சகா பரம்புருஷம் சிவன் நாராயணன் அவனுடைய பஜசன்னிவேசான் அவனுடைய திருவிழியை போன்ற அமைப்புடையதாக இருக்க முடியாத என்ன குன்றான குன்றங்களை எட்டுகிறான். அந்த குன்றங்களை ஆறு எட்டுகிறா அப்படின்னா காவித பஞ்சராத்ராம், பஞ்சராத்ராகமத்தை ஆறு நன்றாக தெரிந்து பகவதாராதன கிரமத்தை தெரிந்து ஆராதனம் பண்ணுறார்களோ அவரெல்லாம் ஊர்ந்து குன்றம் இருக்குன்ட்டு தான் பெருமாள் திருவாராதனம் பண்ணணும் அது மாதிரி இட்டுகிறாவெல்லாம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அந்த ஊர்ந்து குன்றம் எப்பேற்பட்டதுன்னா அகப்பிரதீபானு, நம்முடைய பாபங்களை எல்லாத்தையும் போகக்கூடியது அது. அதனால அன்றாடம் உள்ள பாபங்கள் எல்லாம் தொலைப்புன்றால தினந்தோறும் பகவானுக்கு திருவாராதனம் பண்றவன் 12 திருமணியும் சாத்திக் கொண்டுதான் விட்டுக்கொள்ள வேண்டும். அந்த 12 திருமணியும் எப்படி நினைக்கணும், ஹரிபாதாகிருதியாக எம்பெருமானுடைய திருவடியாக திருவடியின உரு அதுக்கு சன்னிவேசத்தை தகுந்தபடி நாம பெருமாள் திருவடியே 12 இடங்களை சாத்திக் கொள்ளுறோம் என்கிற எண்ணத்தோடு எடுத்துக்கணும். அதை பார்த்தா எப்படி செய்யறதுன்னு கேட்டா, பாதுகை நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டவனா எம்பெருமானுடைய திருவிழி போல இருக்க. ஆகையினால திருவிழி போல இருக்கிறதுனால அவள்லாம் திருமண்
எம்பெருமானுடைய திருவடியை சொல்லிட்டுல பின் எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டோம்னா கங்கையே பாதுகேத்வாம் கங்கனாவுடைய பாதுகையே உன்னை நினைச்சுக்கிட்டு நீ வந்து திருவடியினுடைய ஆகிருதி ஆகாரம் போல சன்னிவேசம் உடையவளாக நீ இருக்கு அப்படின்னால பாதுகையே உடம்புல எல்லாம் தரிக்கின்றார்களோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. அபரிஷ்ய குன்றானு குண்டன் திருமணத்துக்குறதுங்கிற ஒரு வியாஜம் தான். ஆனா அவ எதை அங்க எடுத்துக்கிறா போடுறா அப்படின்னு கேட்டோம்னாக்க உடம்புல 12 இடங்கள்ல பாதுகையே தரிக்கிறார்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இமரிஷ்ய ரங்கேந்திரபதிம் வராயாம் சுதேஹே ஸ்திதாம் மூர்த்தனி பாதுகே த்வாம் பத்ரந்தி விருத்தாஹ சமயே வதூனாம் துன்முத்ரி தான்யாபரணானி மௌளௌ. ஸ்லோகம் 785. இமரிஷ்ய ரங்கேந்திரபதிம் வராயாம் சுதேஹே ஸ்திதாம் மூர்த்தனி பாதுகே த்வாம் பத்ரந்தி விருத்தாஹ சமயே வதூனாம் துன்முத்ரி தான்யாபரணானி மௌளௌ. வேதம் என்ன பண்றது எம்பெருமானை பற்றி பேசுறது அதுலேயும் விசேஷமாக வேதத்தினுடைய சிரசுன்னு சொல்லக்கூடியதான உபனிஷத்து இருக்கேன் இந்த உபனிஷத்துல பேசுறது. ஆக உபனிஷத்துல ரங்கநாதன் எப்படி பேசப்படுகின்றானோ அதே போல உபனிஷத்துகள் எம்பெருமானுடைய பாதுகையையும் பேசுகின்றது. ஆக பாதுகையானவள் உபனிஷத் பிரதிபாத்தியமாக இருக்கிறாள் அப்படின்ற இதை மனதில வைத்துக் கொண்டு சமத்காரமா சுவாமி தேசியன் இங்க வர்ணித்தார்கள். என்ன அப்படின்னு கேட்டமானாக்கே இப்ப இந்த காலத்துல என்ன பண்றா திருமணம் கல்யாணம் பண்ணுகின்ற காலத்துல நுகத்தடியில திருமங்கலியத்தை வச்சு சரடெல்லாம் வச்சுட்டு அப்புறம் மறுபடி மந்திரங்களை சொல்லி மறுபடியும் அதை கழுத்துல தரிக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அந்த திருமங்கலியத்துல என்ன இருக்கு அப்படின்னா திருமண் போட்டிருக்கு. திருமண்கிறது என்ன சமாளிப்போம் நம்ம திருமண்கிறது பாதுகை. ஆக பாதுகையினுடைய உருவம் தான் திருமண் எப்போ ஆச்சோ அப்போ பாதுகையே அந்த திருமங்கலியத்துல பொறித்து அதே நாம் கட்டிக்கொள்கிறோம். அதையே நாம் கட்டிக்கொள்கிறோம் அப்படின்னு கேட்டவனாக வேதமாக ஸ்ருதி சுந்தரி இருக்காள் அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா தன்னுடைய சிரசுல அதாவது உபனிஷத்துல என்ன பண்றா அப்படின்னு பாதுகையை தெரிக்கிறாள் அப்படின்னா பாதுகையே அவள் பேசுகிறாள். உபனிஷத்துல பாதுகை பேசப்படுகிறதுங்கிற கருத்தை வச்சுட்டு பேசுறா இருப்போம். அதனால ஸ்ருதி சுந்தரி எப்படியானால் தன்னுடைய சிரசுல பாதுகையை தெரித்துக் கொண்டிருக்கிறாளோ அதுபோல மூர்த்தனி பாதுகேத்வம் பத்ரந்தி விருத்தாஹ சமயே வதூனாம். அந்த ஸ்ருதி சுந்தரி நித்திய சமங்கலியாக எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு சுற்றுள் பண்ணி எம்பெருமானை பேசிக்கொண்டு எம்பெருமானுடைய புகை பரப்பி கொண்டு இருக்கிறது இது இந்த உபனிஷத்து இல்லையா. அதுபோல நம்முடைய பெண்களும் கல்யாணம் ஆனாக்க தீர்க்க சமங்கலியா இருக்கணுங்கிறதுக்காக பெரியவாள் என்ன பண்ணா அதே பாதுகை ஸ்ருதி சுந்தரி எப்படி பாதுகையை பேசுகிறாளோ தரிக்கிறாளோ அதே போல நம்முடைய பெண்களுக்கும் திருமங்கலியத்துல பாதுகையை பொறித்து அதாவது திருமண்கிற ராஜத்துல பாதுகையை பொறித்து அதை கழுத்துல கட்டுக்கும்படியாக பண்ணுகிறார்கள். அதனால திருமங்கலியம் தெரிவிக்கக்கூடிய அந்த சுமங்கலிகள் தீர்க்க சமங்கலிகளாக எப்பொழுதும் ஸ்ருதி சுந்தரி போல இருப்பார்கள் என்று நாம் திருமங்கலியம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு விதமான காரணத்தை பெரியவர்கள் இப்படி பண்ணியிருக்கிறார்கள் என்று சுவாமி தேசியன் நமக்கு எடுத்து காட்டியாகிறது. வகந்தி ரங்கேஸ்வர பாதரட்சே தீர்காயுஷம் தரிசித பக்தி பந்தாஹம் அசாதிபானாம் அவரோதனியம் தொன்முத்ரிகம் மங்களஹே மசூத்ரே. ஸ்லோகம் 786. வகந்தி ரங்கேஸ்வர பாதரட்சே தீர்காயுஷம் தரிசித பக்தி பந்தாஹம் அசாதிபானாம் அவரோதனியம் தொன்முத்ரிகம் மங்களஹே மசூத்ரே. ரங்கநாதனே தேவர்களுடைய தம்பதிகள்லாம் வந்து சேவிக்கிறார்கள். ஆறு அப்படின்னா ஆசாதிபானாம் அப்படிங்கிறார்.
ஆசாதிபானாம் அவரோதமாரியகம். ஆசாதிபாலனாக்கே திக்பாலகர்கள், திக்பாலகருடைய அந்தப்புரஸ்து ஸ்திரீகள் இருக்காளே, அந்த அந்தப்புரஸ்து ஸ்திரீகளோட கூட திக்பாலர்கள்லாம் எம்பெருமானை வந்து சேவிக்கிறார். அந்த அந்தப்புரஸ்து ஸ்திரீகள் இருக்காளே, அவள்லாம் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, அவளும் மங்கள நான் கழுத்துல காட்டின் இருக்கான். நூறு சரடுகள் போதா பொன் சரடுகளாக கட்டின் இருக்கான். அந்த பொன் சரடுல சில காசுகள் கோக்கப்பட்டிருக்கிறது. என்ன காசு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த காசுல பாதிகை பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஏன் பாதிகை பொறிச்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டவனாக்க, தரிசித பக்தி பந்தாம், அவர்களுக்கெல்லாம் பாதிகையை வந்து சேவிச்சு சேவிச்சு அதனால திப்பாளர்களுக்கெல்லாம் அந்த உத்தியோகம் கிடைச்சிருக்கு. அதனால அவெல்லாம் க்ஷேமாத காரியத்தை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்கெல்லாம். ஆகினால பாதியினிடத்துல பரம பக்தியோட இருக்கா திக்பாலருடைய மனைவிமார்கள் எல்லாம். அவன்லாம் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டவனா, தான் மங்களச்சருடு கட்டிப்பதனாலதான் நம்முடைய புருஷாலெல்லாம் தீர்காயுஷா இருக்கான். தீர்காயுஷாம் அசாதிபானாம் அவரோதனாரியாம். ஆக புருஷர்கள் தீர்காயுஷா இருப்பதற்கு இவருடைய ஸ்திரீகளுடைய மங்கள சரடுகள் இருக்கே இதுதான் துணை புரியுது. எப்படி துணை புரியுதுன்னா, அந்த பொறுக்கு பொன் சரடுகள்ல தேவஸ்திரீகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, பாதிகையை இறைக்கப்பட்ட உருவம் பொறிக்கப்பட்ட காசுகளை அது சேர்த்துட்டு இருக்கா அப்படிங்கிறார். தொன்முத்ரீகம் மங்களகே மசூத்ரே, மங்களாட்சமாக கட்டி கொள்ளக்கூடியதான பொன்னூல்கள் அப்படின்னா பொற்சரடு, அதுல தொன்முத்ரீகம் பாதியை போன்ற முத்திரை அதுல இருக்கு. அதை வைத்து அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்கள் தீர்க்க சுமங்களா இருக்கா, அவருடைய பதியிலும் தீர்க்காயுஷா இருக்கா. ஆக இது கிரகத்துக்கு காரணம் பாதியை தரிப்பதுதான் என்று தேவதாஸ்திரீகளும் கூட பாதியை பொறித்த காசுகளை தன்னுடைய கழுத்திலே தரிக்கிறார்கள் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. அமக்ரே சந்தர்ஷயந்தி மணிபாதுகே துவாம் பாதும் திரலோகிம் பதபத்மபாஜம் சௌதர்ஷனீம் சக்திமவை மிஷௌரேஹே. ஸ்லோகம் 787. வியூஹக்ரமேண பிரதிதாரமக்ரே சந்தர்ஷயந்தி மணிபாதுகே துவாம் பாதும் திரலோகிம் பதபத்மபாஜம் சௌதர்ஷனிம் சக்திமவை மிஷௌரேஹே. இந்த ஸ்லோகத்துல பாதுகா தேவிய சுதர்சன சக்தியாக வர்ணிக்கிறார். என்ன சுதர்சன சக்தினா, அதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, சுதர்சன சக்தியை கொண்டுதான் பெருமாள் உலகத்தெல்லாம் காப்பாற்றுறார். பெருமாள் தன் திருக்கைகளில கையிலே சுதர்சன ஆழ்வான வேலை பண்ணிட்டு இருக்கார் தெரிஞ்சுதான். அப்போ வெளியில தேவாச யுத்தங்கள் நடக்கின்ற பொழுது கையில் உள்ள சுதர்சன ஆழ்வானை ஏவி அசுரர்கள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணி தேவர்களை காப்பாற்றுகிறார். ஆக தேவர்களை காப்பாற்றுவதற்காக கையில் உள்ள சுதர்சன ஆழ்வான் பயன்படுகிறார் இல்லையா. அதுபோல திருவடியில வந்து விழரா மூணு லோகத்தில் இருக்க முடியாது ஜனங்கள் எல்லாரும் திருவடியில பாதுகை இருக்கு, வந்து எல்லாம் பாதுகையை சேவிக்கிறார். திருவடியை பார்த்து காப்பாத்துறது, திருவடியை காப்பாத்துறதுன்னா காப்பாத்துறதுக்கு என்ன சக்தி வேணும், சுதர்சன சக்தி வேணும் இல்லையா. தேவர்களை காப்பாத்துறது கையில் உள்ள சுதர்சனத்தை வச்சுட்டு அதன் சக்தினாலே எல்லாத்தையும் காப்பாற்றுகிறார் அல்லவா. அதே மாதிரி மூன்று உலகத்திலும் உள்ள மக்கள் எல்லாம் தன்னை வந்து திருவடியில வந்து தொழும் பொழுது இங்கேயும் சுதர்சன சக்தியை கொண்டு காப்பாற்றணும். அதாவது பெருமாள் பிறரை காப்பாத்துகிற சக்திக்கு என்ன பேரு, சுதர்சன சக்தி, சௌதர்சனியும் சக்திங்கிறார். சுதர்சன ஆழ்வானுடைய சக்தி மூலமாகத்தான் அது செய்கிறார். அதனால சுதர்சன சக்தின்னு சொல்றார். அந்த சுதர்சன சக்தியாக பாதுகையே வழங்கிறது அப்படின்னார். சுதர்சன ஆழ்வான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா, சுதர்சன ஆழ்வான் இந்த ஆரந்தரங்கள்லாம் நல்லா பார்த்துப்பானாக்கே அதுல திருவடியும் பதிஞ்சிருப்பது போல இருக்கு சுதர்சன ஆழ்வான் கிட்ட. அதே சமயத்துல பத்மரேகையும் அதுல இருக்கு, அதாவது தாமரப்பு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, அந்த ஆரங்கள் இதெல்லாம் பார்க்கறது திருவடி மாதிரி இருக்கு. பதபத்மபாஜம்
சௌதரிசனி சக்தி அவை மிசௌரேகே. ஆகன் அந்த திருவடியும் திருவடியினுடைய ரேகைகளும் பத்மத்தினுடைய ரேகையும் சூரசனாழ்வான் நடுவில் அந்த ஆரத்தில் இருக்கிறது நமக்கு தெரிகிறது. ஆக பாதுகா தேவிக்கு இது எங்கிருந்து வந்தது அப்படின்னா, அவளும் பத பத்ம பாஜம் பரம் தாமரை போன்ற திருவடியை அவள் அடைஞ்சிருக்காள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த திருவடி எப்படி இருக்கு, பெருமாளுடைய திருவடியில் இருக்க முடியாத பத்மரேகை இருக்கேன், அதுவும் அதுல பதினஞ்சு இருக்கு. அதோட கூட அவளுக்கு அந்த சூரசனாழ்வான் ஆரம் இருக்கிறோ, அந்த சக்கர சங்கரேகை சக்கர ரேகை எல்லாம் திருவடியில் இருக்கிறது அல்லவா, அதனால சக்கர ரேகையும் திருவடியில இருக்கும். ஆக திருவடியில் இருக்க முடியாத சக்கர ரேகையாகிற சுதர்சன அதெல்லாம் கொண்டு பாக்குற காலத்துல திருவடிக்கும் அந்த சுதர்சனாழ்வானுக்கு உள்ள சக்தி திருவடிக்கும் இருக்கிறதுன்னு தெரிகிறது. அதனால பாதும் திருலோகியம் பத பத்மபாஜம் சௌதரிசனின் சக்தி அவை மீசௌரேகேன். எம்பெருமான் சுதர்சன சக்தியை கொண்டு, அதாவது சுதர்சனாழ்வானை கொண்டு தேவாசுர யுத்தங்கள் அசுரர்களை மாய்த்து தேவர்களை காப்பது போல திருவடியாலே ரங்கநாதம் காப்பாற்றுறான். ரங்கநாதன் எப்பேற்பட்டவன், பரவியூக விவகார்த்த அர்ச்சான்னு சொல்லக்கூடியான வியூகங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த வியூகங்களுடைய சமுதாயமாக ரங்கநாதன் இருக்கான் இல்லையா. அதையும் சொன்னார் அப்படின்னு கேட்டப்பானக்க, பெருமாள் பிறரை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ற, என்ன வாசு பரவாசு தேவன் சங்கடன் பிரத்யுமனன் அனிருத்தன் என்று மூன்று இருவங்களை எடுத்து காப்பாத்துகிறான். அதுல ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் என்று சொல்லக்கூடியதான ஆறு குணங்களை கொண்டவன் வாசுதேவன். இந்த மூணு இருவத்துல ரெண்டு ரெண்டு குணங்களை பிரதானமாக கொண்டு அதனுடைய காரியத்தை உலகத்தை சம்பரிக்கிறது, சிருஷ்டிக்கிறது, பாதுகாக்கிறது, சாஸ்திரங்களை பிரகாசிக்கிறது, இந்த காரியங்களை இந்த மூன்று உருவம் கொடுத்து ரங்கநாதன் பண்ணுறான். அதனால இந்த மூன்று உருவங்களாக இருக்கக்கூடியதான ரங்கநாதன் இருக்கானே, அவனுடைய திருவடியங்களே இருக்கக்கூடியதான இந்த பாதுகை என்ன பண்றது, ரங்கநாதன் இருக்கிற திருவடியில் இருக்க முடியாத பத்மரேகையும் அதுகிட்ட பதிஞ்சிருக்கு, ரங்கநாதன் திருவடியில் இருக்க முடியாத சக்கர ரேகையும் அந்த பாதுகையில பதிஞ்சிருக்கு. அப்போ ரங்கநாதனை வந்து சேவிக்கிச்ச பாதியினுடைய அனுபவத்தினால ஒரு மக்களும் காப்பாற்றப்படுகிறது சொல்லுகிறோமே, அது எப்படி காப்பாற்றுகிறது அப்படின்னு கேட்டோம்னாக்கே, தங்கிட்டையும் பெருமாள் காப்பாற்றுறதுக்காக சுதர்சன ஆழ்வான்தான பிரதானமா வச்சுட்டு இருக்கார். அந்த சுதர்சன ஆழ்வான் என்ன திருவடியிலையும் இருக்கார் இல்லையா, சக்கர ரேகை இருக்கு, அது பாதுகையிலையும் இருக்கு. ஆக சுதர்சன ஆழ்வானுடைய சக்தி எப்பேற்பட்டது, மூன்று உலகங்களிலும் திருவடியில வந்து விடக்கூடிய உள்ள மக்கள் அத்தனை பேரையும் அது காப்பாத்துறது. ஆக பாதுகையும் அதை காப்பாத்துறாள், பாதுகை என்ன காப்பாத்துறாள் அப்படின்னு கேட்டாக்க, அந்த பாதுகையிலையும் சுதர்சன சக்தி இருக்கு. ஏன்னா சுதர்சன ஆழ்வானுடைய ரேகையும் அதுல இருக்கு, ஆரங்களுடைய ரேகையும் பத்ம பெருமாளுடைய திருவடிய ரோகையும் இருக்கு, அது சுதர்சன ஆழ்வான்கிட்ட இருக்க முடியாத பத்மரேகையும் இதுல இருக்கு. ஆகையினால சுதர்சன சக்தியாக இருந்து கொண்டு என்ன அந்த சக்தியினால தன்னிடம் வந்து விழுகின்ற அந்த பக்தர்கள் அனைவரையும் மூன்று உலகத்தினரையும் கீழ் உலகத்தில் இருக்க முடியாத அனைவரையும் பாதுகாக்கிறது திருவடியில் இருக்க முடியாத பாதுகா தேவி. ஆகையினால பெருமாளுக்கு பாதுகாப்பதற்கு முக்கியமாக இருக்கக்கூடியதான அந்த சுதர்சன சக்தி இருக்கேன், அந்த சுதர்சன சக்தியாக பாதுகா தேவி நீ விளங்குகிறாய் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியம். கனக பங்கஜ கர்ணிகாயாம் மத்தியே கிருஷா முரதி போர் மணி பாதுகேத்வம் சந்திரிஷசே சரசிஜாசனயா கிரகீதம் ரூபாந்தரம் கிமபி ரங்க விஹார யோக்யம். ஸ்லோகம் 788. பத்தாசி கனக பங்கஜ கர்ணிகாயாம் மத்தியே கிருஷா முரதி போர் மணி பாதுகேத்வம் சந்திரிஷசே சரசிஜாசனயா கிரகீதம் ரூபாந்தரம் கிமபி ரங்க விஹார யோக்யம். இந்த ஸ்லோகத்துல பாதுகா தேவி மகாலட்சுமியால எடுக்கப்பட்ட உருவம் போல இருக்கா, அது மகாலட்சுமியே பாதுகை உருவத்தை எடுத்துக்கொண்டு இருக்காளோன்னு சொல்லும்படியாக இருக்கிறாள் பாதுகா தேவி நீ அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டவானா, பாதுகை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டவானா, சடாரி கவுத்து வச்சிருக்கா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கோவில்ல தெரிஞ்சுதா, அதை நிமித்து பாருங்க எப்படி இருக்குன்னு, நிமித்து பார்த்தா மேல அகந்தும் என்ன அடி சிறுத்தும் இருக்கும், அதை கவுத்து வச்சாக்க மேல் பாவம் சிறுத்தும் அடிபாகம் அகன்றும் இருக்கும்.
இந்த தாமரப்பூ இருக்க தாமரப்பூவில் நல்ல காய் இருக்கு, கர்ணிகாய் இருக்கு, மஞ்சளா இருக்கும். அதை எடுத்து தனியா பிச்சு பாருங்க. பிச்சு பார்த்தாக்க அது மேல அகன்றும் அடியில சுருத்தம் இருக்கு. அதை கழுத்து வச்சு விட்டாக்க அது கழுத்து வச்சா எப்படி இருக்கோ அதே மாதிரி சீகடாதி இருக்கு. அது மேல பாதுகை இருக்கு இல்லையா. அதனால பாதுகை எது மேல இருக்கு அப்படின்னாக்க தாமரப்பூவில் இருக்கும் காய் மேல கர்ணிகையில அது மேல பாதுகா தேவி இருக்கான். மகாலட்சுமி எதுல இருக்கா அப்படின்னாக்க மகாலட்சுமி தாமரப்பூவில் அந்த காய் இருக்க அந்த காதில் தான் அமர்ந்திருக்கா அவள். அதனால அவள் சரசீஜ ஆசனம், தாமரப்பூ ஆசனமாக உடையவள் இல்லையா. ஆக தாமரப்பூ ஆசனமாக உடைய மகாலட்சுமியானவள் இந்த தாமரப்பூவில் ஆசனமாக தாமரைப்பூவனுடைய காய் ஆசனமாக உடைய பாதுகா தேவியாக மாறிவிட்டாளாம். இப்போ என்ன ரெண்டு பேருக்கு ஒத்துமை என்ன அப்படின்னு கேட்டு போனா தாமரைப்பூவில் அவ்வளவு இருக்கா, இதுவும் தாமரைப்பூ காயில இதுவும் இருக்கு. அதே சமயத்துல மகாலட்சுமி எப்போதும் எம்பெருமானோடையே இருக்கா பிரியாமல் இல்லையா. அதே மாதிரி பாதுகா தேவியும் எம்பெருமான விட்டு பிரியாமல் எப்போதும் எம்பெருமானோடையே இருக்கு. இதுவும் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அதே சமயத்துல மகாலட்சுமி அழகியார், அழகியா இருக்கிறவாள் எப்படி இருப்பா பெண்கள் அப்படிங்கிட்ட வரக்கே இடை சிறுத்து இருக்கும் அவளுக்கெல்லாம், இடுப்பு சிறுத்து இருக்குன்னு அர்த்தம். இடை சிறுத்து இருக்கும், நடுபாகம் சிறுத்து இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பாதுகா தேவி எப்படி இருக்கா அப்படிங்கிட்ட வரக்க குயிகால் பக்கம் கொஞ்சம் அகன்று இருக்கு, அதை விட என்ன அகன்று இருக்கு விரல்கள் இருக்க முடியாத பக்கம், நடுவில் உள்ளங்கால் பக்கம் நடுவில் இருக்க பாதுகையில அது எப்படி இருக்கு சிறுத்து இருக்கு, அதனால இதுவும் இடை சிறுத்து இருக்கு. அதனால மகாலட்சுமி இடை சிறுத்து கர்ணிக்கு மேல பார்த்து தாமரை பூ மேல கர்ணிக்கு மேல அமர்ந்து கொண்டு எம்பெருமானுடைய கூட இருக்கார் அல்லவா. இந்த மூணு அம்சத்தையும் வச்சுக்கிட்டு பார்த்தோம்னாக்க பாதுகா தேவியும் எம்பெருமானோட கூடவே இருக்கு, அதுவும் இடை சிறுத்து இருக்கு. அதே சமயத்துல தாமரை பூவுடைய காய் மேல அமர்ந்து இருக்காள் அவர். இந்த மூணையும் வச்சு பாக்குற காலத்துல எப்படி தோன்றது அப்படின்னு கேட்டோம்னா பாதுகா தேவியே பாதுகா தேவி மகாலட்சுமியே பாதுகா தேவியினுடைய உருவத்தை எடுத்துட்டு இருக்காளோ அப்படி சொல்லும்படியாக நீ இருக்கிறாய் அப்படின்னு. அனாவசியமா எதுக்காக பாதுகா தேவி மகாலட்சுமி பாதுகா தேவியினுடைய உருவத்தை எதுக்காக எடுக்கணும்?